அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரியமான செல்லமான அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 26/10/2018 இந்திய சிவனின் மகா வாக்கியம். நம்ம எல்லாரும் அப்பாவோட சொல்படி, அதாவது ஸ்ரீமத். அப்பா என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம ஸ்ரீமத்னு சொல்கிறோம். அப்பாவோட வழிப்படி மட்டும் நம்ம நடந்தோன்னா நமக்கு எல்லா பொக்கிஷங்களும் கிடைக்கும், நம்ம நிலையும் மிக உயர்ந்ததாக இருக்கும், அப்போ நம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்தவங்களாக ஆகிடலான்னு சொல்லியிருக்காரு அப்பா. கேள்வி, இந்த கலியுகத்தில் எந்த விஷயம் நஷ்டமாகவே இருக்கு, நஷ்டமாக இருக்கிறதுனால இதன் நிலை என்ன அப்படின்னா பதில் சொல்கிறார் அப்பா. கலியுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி எதுவுமே இல்லாமல் நஷ்டமாக ஆகிடுச்சு. இதே பாரதந்தான் சுகதாமமாக இருந்துச்சு, இப்போ துக்கதாமமாக இருக்குது. சோழியிலேருந்து வைரமாக இருந்தது சோழியாக மாறிடுச்சு. இந்த எல்லா விளையாட்டும் பாரதத்தில் தான் நடக்குது. இப்போது இந்த எல்லா விளையாட்டையும், அதாவது ஞானத்தோட முதல் இடைக்கடை எல்லாத்தையும் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. யார் அதிர்ஷ்டம் நிறைஞ்சவங்களா, சௌபாகியசாலி குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்க இந்த ஞானத்தை நல்ல முறையில் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறார் அப்பா. அடுத்து, துவாபர யுகத்துலேருந்து, அதாவது 2500 வருஷமாக இந்த ராவணன் என்ற மாயா நமக்கு சாபம் கொடுத்துட்டான். அதனால் நம்ம சோக வனத்தில் சிக்கி அழுதுகிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம சங்கம யுகம் வந்துடுச்சு. சங்கம யுகத்தில் நமக்கு நம்ம அப்பா கிடச்சிட்டாரு. அதாவது கள்ளம் கபடம் மற்ற போலநாத் சிவ தந்தை நமக்கு கிடச்சிட்டாரு. அவர் நமக்கு பொக்கிஷத்தை அள்ளி தர்றாரு. என்ன பொக்கிஷம் தர்றாரு? பொருள், செல்வம், சுகம், அமைதி என்ற எல்லா பொக்கிஷத்தையும் நமக்கு தர்றாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே தூய்மை, சுகம், அமைதி என்ற பண்டாரத்தை ஃபுல்லாக நிரப்புறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்பா நம்மளை இப்போ த்ரிகால தரிசியாக மாத்துறாரு. வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம், இந்த எல்லா நாடகமும் பாரதத்தில் தான் நடக்குது. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போது பாரதம் தான் நரகமாக மாறிடுச்சு. இந்த ஞானத்தை, ஞான கடலான சிவ தந்தை தவிர வேற யாராலையும் புரிய வைக்கவே முடியாது. முதல்ல நமக்கு அப்பா மேலே நிச்சய புத்தி இருக்கணும். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடும். மற்றவங்க எல்லாரும் துர்பாகியசாலிகள் என்றார் அப்பா. அப்பாவோட ஞானத்தை நம்ம சொல்லியும் அவங்க அப்பாவை புரிஞ்சிக்கலைன்னா, அப்பாவை ஏற்றுக்கலைன்னா அவங்க எல்லாரும் துர்பாகியசாலிகள் அப்படின்றார் அப்பா. உலகத்து மனுஷங்க கோவிலில் போய் பக்தி செய்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்திக்கான பலனை கூட சிவத்தந்தை தான் கொடுக்குறாரு. அதை தவிர கோவிலுக்குள்ளே இருக்கிற சிலை ஏதும் உங்களுக்கு பலன் தராதுன்றார் அப்பா. அந்த பலனையும் அந்த வெறும் அல்பகால சுகத்தையும் தரதும் நான் தான், எல்லையற்ற சுகத்தை தரதும் நான் தான்றாரு. அதாவது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தை மனுஷங்க அப்பாவை யாருன்னு தெரியாமல் நினைவு பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, பக்தி பண்ணுறாங்க. அதே நம்ம அப்பாவை யாருன்னு தெரிஞ்சு நம்ம அப்பாவை நினைவு பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு வெறும் அல்பகால சுகம்தான் கிடைக்குது. ஆனால் நம்ம அப்பாவை தெரிஞ்சு நினைவு பண்ணுறதால நமக்கு எல்லையற்ற சுகத்தை அவர் நமக்கு தராரு. இப்போ யார் என்ன நினைவு பண்ணுறாங்களோ அவங்கள நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் சுகதாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்றார் அப்பா. இப்போ சாந்தி தாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். எல்லா ஆத்மாக்களும் எல்லா கணக்கையும் இந்த கலியுகத்தில் எங்கேயும் முடிச்சாகணுன்றார் அப்பா. ஒரு பிறவியில், ரெண்டு பிறவியில், 63 பிறவியோட ஜென்ம ஜென்மாந்திர கர்ம பலன்கள் எல்லாமே இருக்குது. அதில் எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே முடிச்சுட்டு தான் போகணுன்றார் அப்பா. பக்தி மார்க்கத்தில் காசிக்கு போய் சிவனை நினைவு செஞ்சு அழுது அங்கேயே காசியிலே உயிரை விடுறாங்க. ஏன்னா காசியில் போய் இறந்துட்டா பாவம் அழியும்னு எல்லோரும் நம்புகிறாங்க இல்லைங்களா, அதனால் அங்கே போய் உயிரை விடுறாங்க. ஆனால்
அப்படி உயிரை விடுறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இது ஒரு அல்பக்கால சுகம் வேணால் கிடைக்கலாம், ஆனால் இங்கே நீங்கள் எந்த உயிரை விடணுன்ற அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ இந்த ஒரு பிறவியிலே உங்க உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் முழுசா தந்தைக்கு பலி ஆக்கிடணும். அப்படி பலி ஆகிட்டா 21 பிறவிக்கு சிவனுடையவர்களாகவே ஆகிவிடுவீங்க. அப்பாவோட மடியில வந்துட்டாலே, அப்பாவோட வழிபடி நடந்துட்டாலே அவங்க தான் மிக உயர்ந்த தேவதையா ஆக முடியும்னு சொல்றாரு அப்பா. உலகத்து மனுஷங்க ரொம்பவே கல்புத்தி உள்ளவங்கெல்லாம் ஆகிட்டாங்க. ஏன்னா சொர்க்கம் ஒரு இடத்துல இருக்குது, நரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இதே பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ இதே பாரதம் தான் நரகமாகவும் ஆகிடுச்சு. இதையெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் நீங்கள் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா மாயா அவங்கள அவங்களோட புத்திக்கு பூட்டு போட்டு கீழான நிலைக்கு அவங்கள ஆக்கிடுச்சு. கோவிலில் தேவதைகளுக்கு போய் அவங்க பூஜை பண்ணுறாங்க, ஆனால் இந்த தேவதைகள் யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இப்படி ஆனாங்கன்னு எதுவுமே தெரியாமையே கோடி கணக்கில் பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இது வெறும் குருட்டு நம்பிக்கை தான். அவங்க பண்ணுறது எல்லாமே பொம்மை பூஜையாக இருக்குது, இதனால் எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்கிறாப்பா. சிவத்தந்தை தான் நம்மளை அசுர ராஜ்யத்துலேருந்து தெய்வீக ராஜ்யத்துக்கு மாத்துறாரு. ஆனாலும் சில பேருக்கு தந்தை மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது, ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை. இதே உருவம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் இந்த உலகமே அவரை ஏற்றுருக்கும். உருவம் இல்லை, நிராகாருன்னு சொல்கிறதுனால எல்லாருனாலையும் அவரை ஏற்றுக்க முடியல அப்படின்றாப்பா. நச்சத்திரன் போல் இருக்கிற ஆத்மாவின் தந்தை எப்போவுமே பரம்பிதா பரமாத்மாவாகி சிவத்தந்தை தான். ஆத்மா சிவத்தந்தையோட ஞானத்தை தாரணை செஞ்சு துர்கதியிலேருந்து சத்கதிக்கு போகுது. யார் யார் இந்த ஞானத்தை தாரணை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சத்கதி அடைவாங்க. இருந்தாலும் தந்தையோட குழந்தையாக இருந்தும் அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்காம தனக்கு சமமாக ஆஸ்தி அடையிறதுக்கு தகுதி உடையவங்களாம் மாற்றலையோ, அதாவது சேவை செய்யலையோ, அவங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவியை தான் அடைவாங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அவங்க யார் யார் சேவை செய்யலையோ அவங்க எல்லாரும் தாசதாசி என்ற பதவியை தான் அடைவாங்கன்னு சொல்கிறாரு அப்பா. லக்ஷ்மி நாராயணர் கோவிலெல்லாம் கட்டுறாங்க, ஆனால் யார் இந்த லக்ஷ்மி நாராயணன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் லக்ஷ்மியை கும்பிட்டா நிறைய செல்வம், அதாவது பணம் மட்டும் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் லக்ஷ்மிக்கு பூஜை செய்கிறாங்க. இப்போ அப்பா சொல்கிறாரு, அந்த செல்வத்தின் மூலமாக தான் பாவம் செய்கிறாங்க, அதே அந்த செல்வத்தை அடையிறதுக்கும் பாவம் செய்கிறாங்க. அதாவது அந்த செல்வம் அடையிறதுக்கும் பாவம் செய்கிறாங்க, அந்த செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த செல்வத்தை வச்சு பாவம் தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறார் அப்பா. இந்த ஒரு கல்பம், அதாவது இந்த 5000 வருடங்களில் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இதெல்லாமே 1250 வருடங்களாக இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா வருடங்களிலும், அதாவது இந்த எல்லா யுகத்தினிலும், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் இந்த எல்லா யுகத்தினிலும், இந்த ரொம்ப ரொம்ப கம்மியான இந்த 100 வருஷமாக இருக்கிற சங்கம் யுகம் தான் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய யுகமாக இருக்குது. யார் கொஞ்சமாவது ஞானத்தை படித்தாங்களோ அவங்க கூட நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. ஞானத்தை படிக்கலைன்னா அவங்க காட்டுவாசி மாதிரி ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாரப்பா. அதனால் அப்பா சொல்கிறாரு, என் வழிபடி நடந்து என்கிட்ட இருந்து சதா சுகத்துக்கான ஆஸ்தியை அடையுங்க. இது சிவசக்தி சேனைகள் நீங்கள் எல்லோரும். இந்த சேனை மூலமாக தான் பாரதமே சொர்க்கமாக ஆக போகுது. உங்கள் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறாரப்பா. அடுத்து தாரணைக்கான பாயிண்ட்ஸு, வாழ்ந்துட்டே இருக்கும்போதே தந்தைக்கு முழுசாக பலியாகிடணும். தந்தையோடராக ஆகி தந்தையின் வழிபடி மட்டுமே நடந்து தங்களுக்கு சமமாக மற்றவங்களையும் மாத்திர சேவை செய்யணுன்றப்பா. அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சு ஜகத்தாம்பாவிற்கு சமமாக ஆகி எல்லோருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்பவராக ஆகணுன்றப்பா. அடுத்து வரதானம், எது நடந்தாலும் அது என்னோட நன்மைக்குன்னு புரிஞ்சு நடக்கணும். ஏன்
எதுக்கு இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம இதில் ஏதோ நன்மை இருக்குது அப்படின்ற எண்ணம் எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணுன்றாரு. என் சிவன் என்னோட அப்பா எல்லாமே எனக்காக சரியாக தான் பண்ணுறாரு, எல்லாமே சரியாக தான் நடக்குது, நான் அவரோட வழிபடி மட்டுமே நடந்துகிட்டே இருக்கேன்னு நினைங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் நம்பிக்கைக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்றாரு. உங்கள் கனவுல கூட வீண் எண்ணம் வந்துடக்கூடாது, எல்லாமே என் நன்மைக்குன்னு புரிஞ்சவங்க தான் ஆடாத அசையாத மகா வீரர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறார் அப்பா. எது நடந்தாலும் அது என்னோடய நன்மைக்கு தான், அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம எப்போவுமே வச்சிட்ருக்கணும். நம்ம எப்போவுமே நமக்கு சதா நல்லது மட்டுமே நடக்கும், நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட அதில் ஒரு நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதுக்கும் கவலையே பட மாட்டோம். அப்போ அதான் சொல்கிறார், அப்போ ஆடாத அசையாத நிலையில் நம்ம இருக்கலான்றாரு. ஸ்லோகன், யார் ஸ்ரீமத், அதாவது சிவதந்தியின் வழிபடி வினாடியில் விடுபட்டவர்களாக மற்றும் அன்பானவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களே தபஸ்விகள் அப்படின்றாரு. ஸோ அது அப்பா நினைவிலேயே இருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க. இன்னைக்கு ஃபுல் வாக்கியமே ஸ்ரீமத் படி நடக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காரு அப்பா. அதனால் நிச்சயமாக ஸ்ரீமத் படி மட்டுமே நடங்க. அப்பாவோட ஞானத்துக்கு கோடான கூடிய நன்றிகள் அப்பா. வணக்கம்.